காஞ்சிபுரத்தில் சர்ப்பசாந்தி பூஜை என்ற பெயரில் பாம்புகளை வைத்து நாகபூஜை செய்து சர்ச்சையில் சிக்கிய பெண் சாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வெள்ளரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கபிலா 19 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் வட பத்ரகாளி அம்மனுக்கு கோவில் கட்டியுள்ளார். பட்டதாரியான இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வருகிறார். இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்திய போது நல்ல பாம்புகளை வைத்து சர்வசாந்தி என்னும் பெயரில் நாகபூஜை செய்துள்ளார். அத்துடன் நல்ல பாம்பை தனது கழுத்தில் தொங்கவிட்டு காண்போரை அச்சம் கொள்ள வைத்துள்ளார். பாம்பை வைத்து பக்தர்களிடம் பணம் பறிப்பதாக பெண் சாமியார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் 2018 நடைபெற்ற சர்வசாந்தி பூஜைக்காக மட்டும் பாம்புகள் வரவழைக்கப்பட்டு பூஜை செய்ததாக கபிலா தெரிவித்துள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்த யாரோ முயற்சி செய்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். 2 ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட. இப்போ அந்த பூஜை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சமீபமாக வந்து யாரோ பார்த்துட்டு எங்களோட பேரை வந்து எடுக்கணுன்றதுக்காக அந்த பூஜை வந்து, அதை நான் விலங்குகளை கொண்டு வந்து நான் துன்புறுத்தணும், அதை கஷ்டப்படுத்தணும், அதை நான் வந்து அடைக்கலம் கொடுத்து அதை நான் வச்சுட்டு டெய்லியும் அதை பணம் சம்பாதிக்க அந்த மாதிரி நோக்கத்தோடு நாங்கள் அதை கொண்டு வரவே இல்லை சார். உண்மையில சொன்ன போல நான் கும்பாபிஷேகத்துக்காக பூஜைக்காக வர வச்சு தான் அந்த நாகத்தை. பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற கூற்றுக்கு இணங்க தானும் நாக பூஜையின் போது அச்சம் கொண்டதாக கூறியுள்ளார். வச்சு பூஜை பண்ணது தப்புன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து அதுக்காக தான் பணம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோடு உண்மையிலே நாங்கள் இங்கேருந்து வர வைக்கல சார், சர்வசாந்திக்காக தான் கொண்டு வந்தது. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்களில் மட்டும் அருள்வாக்கு கூறி வருவதாக கபிலா குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் அருள்வாக்கு பெறும் பக்தர்கள் நோய் நொடிகளிலிருந்து குணமடைவதாக கூறுகிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னை சர்ச்சையில் சிக்க வைக்க சதி நடப்பதாக சாடியுள்ளார். இதனிடையே பாம்பை வைத்து பூஜை செய்வதை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் பெண் சாமியாரை கைது செய்தனர். ஒரு விளம்பரத்திற்காக இந்த செயலை கோயிலுக்கு பக்தர்களை அதிகமாக கவரும் நோக்கத்திற்காக என்ன தேதினா வந்து 4/2/2018 அன்று வந்து கோவில் கும்பாபிஷேகத்திற்காக இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறார். அது வந்து இன்றைய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி யூடியூபில் வந்து அவர் பதிவிறக்கம் செய்துள்ளார். சமூக வலைதளம் யூடியூப்ல வந்து இன்னைக்கு மதியம் பதிவேற்றிருக்காங்க. இந்த குற்றத்திற்காக பெண் சாமியாருக்கு 3 வரை சிறை தண்டனை கிடைக்கும் என கூறியுள்ள வனத்துறையினர் பாம்பாட்டியை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.